வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். போக்கோ F4 5G ஃபைனலாக போக்கோ F4 5G போன வாரம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரிவ்யூ, ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ நான் வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்து, இப்போ இப்பயே கொடுத்துட்டாங்க இப்போ ஃபோனு. ஸோ ஓவராலாக எந்த அளவுக்கு போக்கோ F4 5G இருக்குது, முதல்ல F1 வந்துச்சு, அதுக்கப்புறம் F2 வரல, F3 அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஆனால் இந்தியாவில் லான்ச் ஆகலை, அதுக்கப்புறம் F3 GT தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து F4 5G அப்படின்னு ஒன்று லான்ச் ஆகிருக்கு. இது வந்து இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தா, காம்படிஷன் வந்து iQOO Neo 6 இருக்குது இதோட டேரக்ட் காம்படிஷன். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாமே இந்த ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். சார் வேல்யூ, இந்தியா சார் வேல்யூ மேக்ஸிமம் வந்து 1.6, அது ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹெச்ஆர் வந்து 0.840, இதுதான் வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 0.812, டிஸ்டன்ஸ் வந்து 15 mm அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, கம்மி தான் ஆக்சுவலாக, 1 கீழே இருந்தாலே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ இந்த ஃபோன் கூட என்னெல்லாம் வரும் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபோன் வரும், அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி சார்ஜரு, 67 watt ஃபாஸ்ட் சார்ஜர் தான் பாக்ஸில் இருக்கும். ஸோ Type-A to Type-C கேபிள் இருக்கும். அது தவிர ஒரு கன்வெர்டர் வேறு கொடுக்குறாங்க, இது வந்து 3.5 ஆடி ஜாக் கிடையாது. ஸோ அதனால் USB Type-C to 3.5 கன்வெர்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்கும் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும், கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸு. அது தவிர யூசர் மேனுவலு, சிம் எஜெக்டர் டூலு, இதெல்லாம் தான் இருக்கும். அதுதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். அடுத்தது பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக்கில் ஃபுல்லாக, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கிளாஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது, பேக்லேயும் கிளாஸ் தான். ஆனால் கொரில்லா கிளாஸாக என்ன கிளாஸ் அப்படின்னு தெரில, ஆனால் நல்லா தான் இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஓட்டில். ஆனால் கிளாஸு ஆப்வியஸ்லி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கண்டிப்பாக கேஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். சைடில் வந்து ஃப்ளாட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ ஃப்ளாட் ஃபினிஷ் இருக்குது, அங்கேயும் மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ அதனால் இதுங்கேயும் சைட்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது. போர்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. ஸோ டாப்பில் பாட்டமில் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. அது தவிர USB Type-C ஸ்பீக்கர்ஸு, ஸோ டியூவல் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ மேலே இருக்கிற இதுவும் இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கர்ஸாக ஒர்க் ஆகும். டாப்பில் வழக்கம் போல் இவங்க எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி இதுவும் இருக்குது, ஐஆர் பிளாஸ்ட்டும் இருக்குது. அது தவிர வென்ட்ஸ், ஸ்பீக்கருக்கு ஒரு வென்ட்டு, அதுக்கப்புறம் செகண்டரி மைக்ரோஃபோன், இதெல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அது தவிர IP53 ரேட்டிங்ஸும் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்க முடியாது, ஆனால் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், ஸ்பில் ப்ரூஃபு, அதனால் லைட் ரெயின் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து தாராளமாக இது பண்ணலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்ச IP53 ரொம்ப கம்மி ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் இதுவும் இருக்குது. 4500 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப திங்னாக தான் பண்ணியிருக்காங்க, 7.7 mm தான் திக்னஸ்ஸு. ஸோ இந்த கேமரா பம்பு சேர்க்காம அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 7.7 mm திக்னஸ்ஸு, வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 195 grams. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, டீசெண்டான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஆனால் 195 grams கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது, 4500 mAh பேட்டரிக்கு. ஸோ இதுதான் பில்டு குவாலிட்டி. டிஸ்பிளே 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ஸு, 120Hz AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னா, AHDR என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இந்த ஃபீச்சரில் வந்து ஏற்ற மாதிரி HDR வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வீடியோ பார்க்கும்போது HDR இம்ப்ரூவ் பண்ணும். அது தவிர MEMC இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக வந்து வீடியோ கண்டென்ட் ப்ளே பண்ணுறது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் மெயின் ஹைலைட்டு. அது தவிர 900 டிப்பிக்கல் பிரைட்னஸ் வந்து 900 nits, பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits வரைக்கும் இருக்குது. ஸோ 100% DC-P3 கலர் கேமட் இதெல்லாமே இருக்குது. ஸோ DRM ஃபோல் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து டால்பியூஷன், HDR10+, HDR, HLG. ஸோ 1690x120 தான். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து டிஸ்பிளேக்குள்ளே போனால் ரிஃப்ரெஷ் ரேட்டு இதுதான் இருக்கும். ஸோ டிஃபால்ட் அப்படின்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கேற்ற மாதிரி, கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும், பிரச்சனை இல்லை. டிஃபால்ட் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும், அதனால் எந்த இஷ்யூமே இல்லை. அது தவிர ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்கிறது தான், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த இதெல்லாம் இருக்குது. டிசி டிமிங் தனியாக ஆப்ஷன் இல்லை, ஆனால் நான் லோ பிரைட்னஸில் எந்த இஷ்யூமே பார்க்கல. ஸோ
டிசிடி மிங் அது மட்டும் இல்லை. மற்றபடி பஞ்ச் ஹோல் வந்து ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல் தான், அதனால் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. எவ்வளோ 2.67 mm தான் பஞ்ச் ஹோல் சைஸாக, ஸோ அதனால் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு எதுவும் தெரில டிஸ்டர்பன்ஸு. வீடியோ கண்ணன் பார்க்கும்போது 20 MP கேமரா இருக்குது உள்ள, ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது கேமரா. கேமரா பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் பின்னாடி. ஃபஸ்ட்டு மெயின் கேமரா ஆம்னிவிஷன் சென்சார். ஸோ சைனாவில் வந்து 48 MP சோனி சென்சார் இருந்துச்சு, ஸோ இந்தியாவில் வந்து ஆம்னிவிஷன் சென்சார் போயிருக்காங்க. ஸோ இது வந்து 64 MP ஆம்னிவிஷன் OVB 64B சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து F1.79 அப்பர்ச்சரு OIS-ம் இருக்குது. அதோட செகண்டரி கேமரா வந்து 8 MP ஆம்னிவிஷன் OV8856. ஸோ இதுவும் ஆம்னிவிஷன் சென்சார் தான். ஸோ 119° வைட் ஆங்கிள் 8 MP கேமரா இருக்குது. அது தவிர 2 MP அந்த கேலக்ஸி கோரோட மேக்ரோ சென்சார் இருக்குது. ஸோ இது F2.4 அப்பர்ச்சரு. ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. கேலக்ஸி இது வந்து சோனி சென்சார், சோனி IMX596 சென்சாரு. ஸோ இது F2.4 அப்பர்ச்சர். ஸோ ஓவராலாக கேமரா செட்டப் ஓகே, ஓரளவுக்கு ப்ராமிசிங் தான் இருக்குது. OIS-ம் இருக்குது. ஸோ கேமரா ஓப்பன் பண்ணால் 64 MP அந்த ஆம்னிவிஷன் சென்சார் தான். ஸோ 2X, 4X, 10X வரைக்கும் இருக்குது. ஆனால் 4X-லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி 1X தான் இது பண்ண முடியும். அது தவிர 8 MP அல்ட்ரா வைட் ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு அடுத்தது போர்ட்ரேட் மோடு. ஸோ இது வந்து போர்ட்ரேட்டு கேமரா, டெடிக்கேட்டட் போர்ட்ரேட் கேமரா இல்லை, மேக்ரோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டான இதுதான் இருக்கும். அது தவிர மேக்ரோ ஆப்ஷனும் இருக்குது. மோர் ஆப்ஷன் போனால் 64 MP மோடு, அதுக்கப்புறம் டைம் லேப்ஸு, வ்ளாகிங் மோடு, அதுக்கப்புறம் லாங் எக்ஸ்போஷர், டியூவல் வீடியோ, ஏ வாட்டர் மார்க். கேமரா சாம்பிள். ஸோ இது வந்து அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ மெயின் கேமரா அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ பிரைட்டான ஒரு இது தான். குவாலிட்டி வந்து அல்ட்ரா வைட் கேமராவில் கொஞ்சம் ஸ்லைட்டாக வீடியோ கலர்ஸ் வந்து பூஸ்டட் இருக்க மாதிரி இருக்குது. அது தவிர இது வந்து மெயின் கேமரா. 1X, 2X, 4X, 6X, 8X, 10X வரைக்கும் போகும். அப்டு 10X வரைக்கும் போகும். ஆனால் ஒரு 2X, 4X-லேயே கொஞ்சம் இது தெரிஞ்சிடும், ஏன்னா டிஜிட்டல் ஜூம் தான். அது தவிர இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது வந்து 2X, அதுக்கப்புறம் மேக்ரோ ஆப்ஷன். இந்த 2 MP மேக்ரோ தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது வந்து 2X, இது வந்து போர்ட்ரேட். ஸோ போர்ட்ரேட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது எட்ஜ் டிடெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து ஹியூமன் போர்ட்ரேட்டு. ஓகே, ஓரளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் ஓகே தான் இந்த போர்ட்ரேட் கேமரா வச்சு. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான், 1X, 2X, 4X. ஸோ 2X வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 1X அல்ட்ரா வைடு, 2X. டேலைட்டில் வந்து ஓகே, கலர்ஸ் வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது. ஐக்கியூவில் ஸ்லைட்லி கொஞ்சம் இதுவாக இருக்கும். இன்ஸ்டாகிராம்க்கெலாம் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கும் கலர்ஸு. இதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக மியூட்டடாக இருக்குது. இந்த ஸ்கையெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டைனமிக். இது HDR ஆட்டோவில் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ 2X பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம் கலர்ஸ்லாம். ஆனால் நார்மலுக்கும் அல்ட்ரா வைடுக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு இது தரல. ஸோ இது அதே மாதிரி தான், ஜூம் ஆப்ஷன்ஸு அப்டு 10X ஜூம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் பிரைட்டர் இதுவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஸோ இது வந்து அல்ட்ரா வைடு, 2X ஜூமு. இது வந்து 4X, அது மாதிரி 4X, 6X, 8X, 10X வரைக்கும். லோ லைட்டு குவாலிட்டி ஓகே. லோ லைட்டில் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஸோ லோ லைட்டு, இது வந்து நைட் மோடு. லோ லைட்டுக்கும் நைட் மோடுக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில. இதில் கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஆன் ஆகிடும். லோ லைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நைட் மோடு வந்து ஆன் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மலாக எடுத்தால் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது நைட் மோடு. அதே மாதிரி அல்ட்ரா வைட்லேயும் இருக்குது. ஆனால் அல்ட்ரா வைட்டில் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது, ஏன்னா அந்த சென்சார் அப்படி. அதே மாதிரி தான் இதுவும் வந்து லோ லைட்டு, நைட் மோடு. இதுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்ச நேரம் அதை வச்சுருந்து இது பண்ணுது, மல்டிபிள் இமேஜஸ் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணுறதுனால லோ லைட்டில் வந்து நல்லாயிருக்கு. குவாலிட்டி வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப நைட்டு கிடையாது. இது கொஞ்சம் இது தான், அதனால் இது நார்மல் லோ லைட்டு. அது தவிர நைட் மோடு. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் எட்ஜ் டிடெக்ஷன் ஓகே, சுமார் தான். 20 MP கேமரா நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது வீடியோ. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS வரைக்கும் இருக்குது. அல்ட்ரா வைடுக்கு போனால் 1080p 30 FPS இருக்குது. மேக்ரோவுக்கு போனால் 720p 30 FPS ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது தவிர டெடிக்கேட்டடாக ஸ்டடி வீடியோ மோட்,
அது இருக்குது. ஸோ இந்த ஸ்டெடி வீடியோ மோட் போனால் 1080p 30 fps. ஓகே, ஸ்டெடி வீடியோ மோடில் ஐஎஸ்சி ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. ஏஐ மோட் அந்த மாதிரி எதுவும் தனியாக இல்லை. போர்ட்ரேட் மோடு பொறுத்த வரைக்கும் இதுக்கு போனால் போகே அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எடுக்கலாம் போர்ட்ரேட்டு, ஆனால் 720p 30 fps தான். ஸோ 1080p ஆப்ஷன் கூட இல்லை. ஸோ இதுதான் ஒரே ஒரு இதுவாக இருக்குது. இப்போது ஒன் ப்ளஸ் இவங்கெல்லாம் வந்து 1080p போர்ட்ரேட் மோட் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அதுதான் ஒரே ஒரு இதுவாக இருக்குது. ஓகே, இப்போ வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. போக்கோ F4ஓட ரியர் கேமரா சாம்பிள் 4K 60 fps தான் எடுத்துட்ருக்கேன். ஜூம் ஆப்ஷன் 6x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஓஎஸ் இருக்குது ஆனால் 4K எனேபிள் ஆகிருக்கா இல்லையா தெரியல. இதில் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிள் மாதிரி தான் தெரியுது 4K. ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது. ஸ்டெடி வீடியோ, ஸோ இது வந்து ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுது. அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணல, மெயின் கேமரா தான் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணால் ஃபோக்கஸ் அந்தளவுக்கு ஆகாது க்ளோஸ்அப்பில். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் நல்லாவே ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. நல்லாயிருக்கு. 1080p 30 fps ஸ்டெடி வீடியோ மோட், ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்குது. நடந்துட்டு தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் போக்கா மோட் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து 720p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ 1080p இல்லை. எஜ் டிடெக்ஷன் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஒரு நார்மல் மோட் தான். இதோட டைனமிக் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்தால் ஒன்றுமே தெரில. இதில் பார்க்கும்போது மூஞ்சி எதுவுமே தெரில, பின்னாடி சன்லைட் இருக்கும்போது. ஸோ இதில் வந்து ஏஐ மோடு, HDR மோடுக்கெலாம் வீடியோவில் வந்து இல்லை. மோஸ்ட்லி 870 அந்த அளவுக்கு ப்ராசஸிங் பவரில் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால்தான் இல்லை. அல்ட்ரா வைடில் 1080p 30 fpsல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மேக்ஸிமம். இதுலேயே ஜூம் இருக்குது போட்டிருக்கே. இதில் 2x இருக்குது, ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. இங்கே 8MP கேமராவில் அல்ட்ரா வைட் 1080p 30 fps ஆப்ஷன். போர்ட்ரேட் வீடியோ 720p தான் இருக்குது மேக்ஸிமம் ரெக்கார்டிங்கு. ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எச்டி டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் MIUI 13 தான் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 13. அது தவிர ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் இப்போ தான் வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருந்தது. நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது மார்ச் ஏப்ரலோ, இப்போ வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 12 இருக்கிறதுனால. ஸோ ஃப்யூச்சரில் எத்தனை அப்டேட்ஸ்னு சொல்ல, மோஸ்ட்லி அட்லீஸ்ட்டு 2 அப்டேட்ஸாக வந்துடும். Android 13, 14 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடியே எல்லா எம்ஐ ஃபோன்ஸில் பார்த்த அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி கெஸ்டர் ஷார்ட்கட்ஸு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு, 100 மோடு, மெமரி எக்ஸ்பென்ஷனு, இந்த மாதிரி எல்லா இதுலேயும் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. தனியாக ஆப்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரியலோட ஆப்ஸு இங்கே கேலரிக்கு போனால் தெரியும். ப்ரீலோட் ஆப்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். ஸோ ப்ரீலோட் ஆப்ஸ் அந்தளவுக்கு இல்லை. அமேசான், ஃபேஸ்புக்கு, ஜி, ஸ்பாட்டிஃபை இதுதான் இருந்துச்சு. அதை தவிர இங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ நிறைய ப்ரீலோட் ஆப்ஸ் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் ஆட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ போக்கோ ஃபோன்ஸில் வந்து இப்போலாம் ஆட்ஸ் வரதில்லை. ஷாமி ஃபோன்ஸ்லேயும் ஆட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் மற்ற ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சாஃப்ட்வேரில் பெருசாக சொல்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இதிலேயே வந்து நம்ம இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ ஜெஸ்டர் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஷார்ட்கட்ஸ் வைக்கலாம். ஸோ டபுள் டேப் பண்ணால் இந்த ஆப்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது தவிர அன்லாக்கிங், ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி வச்சாலே வந்து அன்லாக் ஆகுது. அது தவிர ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது
மல்டிமீடியா மியூசிக் பொறுத்த வரைக்கும் பில்டினா மீ மியூசிக் அவங்களோட ஓன் மியூசிக் பிளேயர் தான் இருக்குது. அது தவிர ஸோ இதுக்கு போய் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் டால்பி அட்மாஸ் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கருக்கும் ஒர்க் ஆகும், நார்மல் இதுக்கும் ஒர்க் ஆகும். கஸ்டம் ஈக்குவலைசர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன்ஸு இல்லை இது மாட்டினீங்கன்னா டிடபிள்யூஎஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மீ சவுண்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எனேபிள் ஆகிடும். ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. அது தவிர டிடபிள்யூஎஸ் இதெல்லாம் மாட்டினா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இதெல்லாம் இருக்குது. எஃப்எம் ரேடியோ இது கிடையாது. மற்றபடி மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டால்பி விஷன், டால்பி அட்மாஸு அதெல்லாமே இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டால்பி விஷன் ஒர்க் ஆகும், இதில் வந்து ஹெச்டிஆர் 10+ ஒர்க் ஆகும். ப்ரைம் வீடியோவில் வந்து ஹெச்டிஆர் 10+ ஒர்க் ஆகும். வைட் வேன் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது வைட் வேன் எல்லாம் சப்போர்ட் இருக்கிறதுனால எல்லாமே ஹெச்டி கண்டென்ட்டு எல்லா இதுக்கும் ப்ளே பண்ணலாம். அது தவிர டிவல் சிம் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் டிவல் சிம் சப்போர்ட் இருக்குது. 5G பேண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. N1, N3, N5, N8, N28A, N38A, N40 இந்த மாதிரி நிறையா 5G பேண்ட்ஸ் இருக்குது. கேரியர் அக்ரிகேஷன் 4G வந்து கேரியர் அக்ரிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். கேரியர் அக்ரிகேஷன் LTE, ஸோ ரெண்டு இதையும் மர்ஜ் பண்ணி கேரியர் அக்ரிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அது தவிர NFC ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா NFC இருக்கா, நான் டீட்டெயிலில் போனால் NFC இந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கும். ஸோ ப்ளூடூத் 5.2, GPS, NFC, USB, OTG இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. கால் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை கால் குவாலிட்டிக்கு. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 865 தான் காட்டும், அதனால் 870 இருக்குது. ஸோ அப் டு 3 GHz வரைக்கும், 3.2 GHz வரைக்கும் இருக்குது. ஸோ 870 ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் நம்ம கேமிங் வீடியோ பார்த்துருப்போம். ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இல்லை. மேக்ஸிமம் வந்து 41 degrees, 42 degrees அந்த மாதிரி போச்சு டெம்பரேச்சரு. ஸோ எவ்வளோ ஹெவி கேமிங்காக இருந்தாலும் 870 கண்டிப்பாக தாராளமாக தாங்கும். நாங்கள் BGMI, ஜென்ஷன் இம்பேக்டு இதெல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டோம். COD, BGMI, ஜென்ஷன் இம்பேக்ட் இதெல்லாமே ஆடினா ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. அடுத்தது பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தா தெரியும் பேட்டரி 4500 தான் இருக்குது. ஆனால் ரொம்ப தாராளமாக 2 days யூஸ் பண்ணலாம். ஹெவி யூஸ் பண்ணாலே 2 days வரும். மினிமல் யூஸ், ஹெவி யூஸ் பண்ணால் 1 day கண்டிப்பாக வரும். 4G யூஸ் பண்ணால் மினிமல் யூஸில் 2 days இல்லைனா 3 days கூட வரும். நான் இன்றைக்கி சார்ஜ் பண்ணேன், இன்றைக்கி மார்னிங் தான் சார்ஜ் பண்ணேன். ஆனாலுமே பேட்டரி வந்து 82% இருக்குது. நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி வைஃபைல தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஸோ நான் இப்போ சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 hours ஆக்டிவ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கிரீனா டைம் வந்து 40 minutes தான் வந்துருக்கு. ஸோ மார்னிங் தான் சார்ஜ் பண்ணேன், ஆனால் பேட்டரி வந்து நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு ஹீட்டிங் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த 67W சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணால் ஹீட் ஆகும். ஆனால் 67W மேக்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த சார்ஜ் ஆகும்போது ஸோ 0 to 50% வந்து ஒரு 13 minutes சார்ஜ் ஆகும். 100% வந்து 38 minutes 100% சார்ஜ் ஆகிடும். அப்படி 67W யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் 33W இல்லை அதோட கம்மி சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுக்கு முன்னாடி கன்க்ளூஷன், ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கலாமா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு? ஸோ 28,000 ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ ஆஃபர்லாம் போக ஒரு 3000 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போக 25,000-26,000 வந்து இது கிடைக்கும். 25,000 கிடைக்கும் இந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் போக. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக மல்டிமீடியாவுக்கு, கேமிங்க்கு, ஓவராலாக கேமராவும் நல்லாயிருக்கு. ஓவராலாக இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஃபோன் தான் கண்டிப்பாக. உங்களுக்கு போக்கோ F1 எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. என்ன 3.5 மாடி ஜாக் கிடையாது, அது மட்டும்தான். ப்ராசர் 870 ப்ராமிசிங்கான ப்ராசர் தான். அது தவிர கேமராவும் ஓரளவுக்கு டெய்லைட் சார்ஜு, லோ லைட் கூட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. OIS கூட இருக்குது, IP ரேட்டிங்ஸ் இருக்குது, பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு, இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தான ஃபோன் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ இதுக்கு காம்படிஷன் என்ன இருக்குன்னா டைரெக்டாக காம்படிஷன் IQ Neo 6 அதுதான் இருக்குது. ஸோ IQ Neo 6 இதுக்கும் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்பெக்ஸ் தான். ஏன்னா அதில் வந்து சாம்சங் GW1P அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் OIS இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த சென்சார் ஓம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து ஃபன் டச் OIS பிடிக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது, MIUI கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கிறான்.
ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இதில் என்எஃப்சி இருக்குது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் என்எஃப்சி இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, சிஎஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். அதனால ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 6 GB 128 GB வேணும்னா 8 GB மாடலும் போய்க்கலாம். அது தவிர 12 GB மாடலும் இருக்குது. ஸோ 34,000, 30,000, 34,000, 28,000 ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது தவிர எஸ்பிஐ கார்டுக்கு வந்து 3,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க லான்ச் ஆஃபரில். அது தவிர 2 இயர்ஸ் வாரண்டி. ஸோ நிறைய பேர் வந்து 1 இயர் தான் வாரண்டி கொடுப்பாங்க, போக்கோ வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிஸ்பிளே தான் மெயின் ஹைலைட்டு. வந்து இந்த 120 Hz, டால்பி விஷன், அப்புறம் ஹெச்டிஆர் 10+ இந்த சப்போர்ட்லாம் இருக்கிற டிஸ்பிளே பிரைட்டாக தான் இருக்குது. 1300 nits பிரைட்னஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக ப்ரோஸ் வந்து டிஸ்பிளே இருக்குது. அது தவிர பர்ஃபார்மன்ஸ், 870 பர்ஃபார்மன்ஸு, இந்த வேப்பர் சேம்பர் கூலிங்கு, கேமிங்க்கும் நல்ல இது ப்ராசர் தான். அது தவிர ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, 4500 mAh பேட்டரினாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 4500 mAh பேட்டரி இருந்தாலும் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பாக 2 டேஸ் தாங்கிற மாதிரி பேட்டரி தான். அது தவிர 67W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, ஓஎஸும் இருக்குது, IP53 ரேட்டிங்ஸ் இருக்குது, பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு, நிறைய ப்ரோஸ் தான் இருக்குது. கான்ஸே இல்லையா அப்படின்னா ரொம்ப கம்மி கான்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்த UI அது வந்து கான்ஸாக இருக்கிறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா MIUI நிறைய பேருக்கு பிடிக்காது. அது தவிர 2 MP அந்த மேக்ரோ கேமரா, நிறையா பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே அவங்க டெலிமேக்ரோ கேமரா போட்டிருக்காங்க. ஸோ 5 MP டெலிமேக்ரோ கண்டிப்பாக பெட்டரு இந்த 2 MP மேக்ரோ கேமரா கம்பேர் பண்ணும்போது. அது தவிர ஓஎஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருந்திருக்கலாம். சரி, ஏன்னா கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு. IQ Neo 6 வந்து ஓஎஸ் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ES+ OS யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்லைட்டாக காணும். மற்றபடி ஒன்றும் மேஜர் காணல. மதர் போர்டு இஷ்யூ எதுவும் வராமல் இருக்கணும், அது மட்டும்தான் ஒரே இது. மோஸ்ட்லி 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் இப்போ ஃபோன்ஸை வந்து 4 இயர்ஸ்லாம் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான், 4 இயர்ஸ் வரைக்கும் இந்த மதர் போர்டு தாங்கணும், அது மட்டும்தான் ஒரே இதுவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து போக்கோ F4 5G ஃபுல் ரிவ்யூ. முடிஞ்சால் கூடிய சீக்கிரம் கேமரா கம்பேரிசன், இதுக்கும் IQ-க்கும் கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டைம் இருந்தால் அடுத்த வாரம் செக் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சேவ் வச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கணும், ப்ரெஸ் பண்ணிடுங்க.